सामान्यदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मव्यामोहतस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रिय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायामवतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरो मे भवतु परमभक्ति श्रीनिधौ वेङ्कटेशे। பல கிரந்தங்கள் அருளி செய்த ஸ்ரீ சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஆரம்ப காலத்துல கிரந்தங்கள் எப்படி வர ஆரம்பிச்சது அப்படிங்கறது இப்ப பார்த்துட்டு இருக்கோம். எப்படியானால் ஒரு நதி பிரவாகம் இருக்கும்போது அதனுடைய ஆரம்பத்தை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவா. காவேரி நதி உற்பத்தி ஆற ஸ்தலம் கொடுகுமலையில எங்க இருக்கு, கங்கா உற்பத்தி ஆற ஸ்தலம் கங்கோத்ரி யமுனோத்ரி, அந்த ஸ்தலத்தெல்லாம் போய் பார்ப்பா, ஏன்னா அது ஒரு விசேஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நதி பிரவாகம் மாதிரி தேசிகன் இத்தனை கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். சாம்ஸ்கிருதி பிஹி திராமிடி பிஹி பக்வி பிஹி கிருதி பிஹி ஜனான் எஸ் சமுஜீவயாமாச தஸ்மை சேவியாய மங்களம். சம்ஸ்கிருதத்தினாலேயும் திராவிடி பிஹி தமிழ் பாஷையிலையும் பக்வி பிஹி இன்னும் பலவிதமாகவும் கிருதி பிஹி பலவிதமான கிரந்தங்கள்னாலே ஜனங்களை சமுஜீவயாமாச ஜனங்களை நன்கு நல்ல கதிக்கு கூட்டு கொண்டு வந்தவர் சுவாமி தேசிகன். தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாமே ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக வந்த கிரந்தம் கிடையாது. தேசிகன் வெறும் ஆற்றுல உட்கார்ந்துருக்கார் அதனால் எழுதினார் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று ஒன்றுலையும் பின்னாடி ஒவ்வொரு சரித்திரம் இருக்கும், ஒன்று ஒன்றுலையும் பின்னாடி பகவானுடைய லீலை இருக்கும், ஒன்று ஒன்றுடைய பலனையும் எடுத்து பார்த்தா விசேஷமாக இருக்கும். ஏன்னா நமக்காக ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து பகவானுடைய சங்கல்பத்துக்கு ஏற்ப தேசிகன் அருளி செய்த கிரந்தம் தான். ஸ்தோத்திர கிரந்தங்களும் அப்படிதான், வாத கிரந்தங்களும் அப்படிதான். கிட்டத்தட்ட 120 கிரந்தங்கள் தேசிகன் சாதிச்சிருக்கார். 120 கிரந்தத்திலும் 120 லீலை இருக்கு, 120 பிரயோஜனம் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் ஜீவர்கள் உஜ்ஜீவிக்கணும் அப்படிங்கிறது பரம பிரயோஜனம். ஆனால் அது பல தரப்பட்டவர்களுக்கு பல ரீதியில் அதை கொடுக்கறதாம் இந்த கிரந்தங்கள். அதனால தான் பெருமாள் வந்து தேசிகன் அவதாரம் பண்ண வச்சு அவர் மூலமாக பல கிரந்தங்களை உண்டாக்கி தரார். அதில் ஆரம்ப காலத்தில் இந்த சகஸ்ரநாம பிரக்கிரியைப்படி முதல்ல ஐக்கிய ஸ்தோத்திரம் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பல பேர் பல விதமாக சொல்கிறான் எது முதல்ல வந்தது அப்படிங்கிறதுல எத்தனையோ அபிப்பிராயங்கள் இருக்கு. இந்த தேசிக சகஸ்ரநாமத்தில் என்ன இருக்குன்னு கேட்டான்னா முதல்ல ஐக்கிரீவ ஸ்தோத்திரம் வாகர்த்த சித்தித ஹயக்ரீவ ஸ்தோத்திர விதாயகா அப்படின்னு திருநாமம் பார்த்தோம். முதல்லயே ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தை அருளி செய்து, ஏன்னா பகவான் ஹைகிரீவன் தான் வாக்கு அர்த்தம், இந்த ரெண்டுத்துக்கும் எஜமானா இருக்கக்கூடியவன், அதிபதியா இருக்கக்கூடியவன். அதனால ஹைகிரீவனுடைய அனுகிரகத்தை தான் முதல்ல வாங்கிட்டார். ஹைகிரீவனே தானே வந்து அனுகிரகம் பண்ணி தேசிகனை பேச வைக்கிறார். இப்போ இல்லாட்டாலுமே தேசிகன் மகாகவியா இருக்கக்கூடியவர், இல்லாட்டாலுமே பல கிரந்தங்கள் பண்ணக்கூடியவர். இந்த ஹைகிரீவனுடைய அனுகிரகத்தினால ரொம்ப விசேஷமாக பேச ஆரம்பிக்கிறார். அதான் முதல்ல ஐக்கிய ஸ்தோத்திரம் வந்தது. நானா விதானாம் அகதி கலானாம் நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதார த்ருவம் தவ அநாத பரிகிரகாயாக நவம் நவம் பாத்திரமகம் தயாயாக. ஐக்கிய ஸ்தோத்திரத்தில் அழகாக சொல்லும்போது ஐக்கியவனுடைய கருணை தன்கிட்ட வந்திருக்குங்கிறார். நவம் நவம் பாத்திரம், புது புது பாத்திரம் ஹைகிரீவன் இன்னைக்கு ஒரு கருணை பண்ணார்னா மறுநாள் வந்து கருணை பண்ணுறதுக்கு யாரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கும் தேசிகனே போய் நிற்கிறாராம் ஹைகிரீவனுடைய கருணைக்கு பாத்திரமா. மறுநாள் பார்த்தா மறுநாளும் ஹைகிரீவனுடைய கருணைக்கு பாத்திரமா தேசிகனே இருக்கார். அன்னன்னைக்கு ஒரு பாத்திரம் அப்படின்னா அது பூர்ணமாகிடுதுன்னு வச்சுக்கோங்க,
அப்புறம் வேற பாத்திரம் தானே கொண்டு வரணும். பால் கறக்குறோம், ஒரு பாத்திரம் பூர்ணமாயிடுது அப்படின்னா அடுத்த பாத்திரம், அது பூர்ணமாயிடுது அப்படின்னா அடுத்த பாத்திரம். அது மாதிரி ஹைக்கியனுடைய கருணை அப்படிங்கிறது ஒரு பால். அந்த பால் கறக்கும் போது அடுத்து ஒரு பாத்திரமா வச்சுன்னா தேசிகன் முதல் பாத்திரம், அந்த கருணையை ஏத்துக்கக்கூடிய பாத்திரம். ரெண்டாவது பாத்திரம் எதுன்னா அதுவும் தேசிகன் தாங்க, அதுவும் நான் தான். நவம் நவம் பாத்திரம், புது புது பாத்திரமா நானே இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டா நானாவிதா நாம் அகதி கலா நாம் ஹைக்கியனுடைய கருணை அப்படிங்கிறது இருக்கே, அது அநாத பரிகிரகம் பண்ணுவான். துருவம் தவ அநாத பரிகிரகாயாக, யாருக்கு நாதன் இல்லையோ வேற வழி இல்லாம கதி இல்லாம யார் இருக்காளோ அவா கிட்டதான் அந்த கருணை வரும். நான் கொஞ்சம் ஞானம் இருக்கு எனக்கு, நான் பாத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவா கிட்ட ஹைக்கியனுடைய கருணை வராதா. எனக்கு கதி இல்லை, வேற யாரும் இல்லை, நான் ஒன்னா நம்பர் முட்டாளா இருக்கேன், உன்னுடைய அனுகிரகம் தவிர எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவா கிட்ட ஹைக்கியனுடைய கருணை வரும். இப்பவே கருணை அப்படிதானே, இதுதானே சரணாகதி தத்துவமே, அதுதானே. ஒண்ணுமே இல்லை, நான் அகிஞ்சனா அனன்யகதி சரண்யா பாதமூலம் சரணம் பிரபத்தியே. அகிஞ்சனா ஒன்னும் இல்லாதவன், அனன்யகதி வேற கதி இல்லாதவன் அப்படின்னு தான் சரணாகதி பண்ண முடியும். ரெண்டு யோக்கியதை வேணும் அதுக்கு சரணாகதிக்கு. ஆகிஞ்சன்யம் வேணும், அனன்யகதித்வம் வேணும். ஆகிஞ்சன்யம்னா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம், எனக்கு ஏதோ இருக்கு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கு, நான் வேதாந்தங்கள்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு சில உபாயங்கள்லாம் தெரியும், எனக்கு பகவான் திருவடியை அடையிறதுக்கான வழி தெரியும் அப்படின்றதா, அது சரணாகதி கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாது, தர்மனிஷ்டோஸ்தி நினச்சா ஆத்மவேதி பக்திமான், எங்கிட்ட பக்தி இல்லை, தர்மம் இல்லை, கர்மயோகம் இல்லை, ஞானயோகம் இல்லை, பக்தி இல்லை, ஒன்றுமில்லை, சரணாகதி வந்தேன் அப்படின்னா அது சரணாகதி அப்போ தான் பூர்த்தியாகும். சரணாகதிக்கான யோகியதையே அப்போ தான் வரும். அதனால் மொத்த கலைகளும் தெரிஞ்சின்ற சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, நானாவிதானாம் அகதி கலானாம், ஒரு கலையும் எனக்கு தெரியாதுங்கிறது. அப்படி சொன்னாதான் ஹைக்கியனுடைய அனுகிரகம் வரும். அப்படியே அனுசந்தானம் பண்ற நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதாரா, தீர்த்தங்கள்ல புண்ணியக்ஷேத்திரங்கள்ல போய் புண்ணிய நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணி அப்படியானா ஞானம் வரத்துக்கான வழிகள்லாம் ஏதாவது ஏத்துண்டீரா அப்படின்னா அதுவும் எதுவும் கிடையாது. நல்ல ஞானம் வரணும் அப்படின்னா நல்ல கர்மங்கள் பண்ணலாம், நல்ல நதியில் தீர்த்தவாடினால் நல்ல ஞானம் வரும். ஆனால் அந்த பக்கமே போனதில்லை, இறங்கினதே கிடையாது. அப்போ ஒரு ஞானமும் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது, ஒன்றும் இல்லை அப்படின்னுங்கிறத பார்த்து ஹைக்கிரீவன் அனுகிரகம் பண்ணுறான். ஏன்னா அநாத பரிகிரகாயாக, வேற கதி இல்லாதவனை தான் ஹைக்கிரீவன் அனுகிரகம் பண்ணுவார். அப்போது உம்முடைய அனுகிரகத்துக்கு நான் தான் பாத்திரம், சரியான பாத்திரம். நவம் நவம் பாத்திரம் அகம் தயாயாக, புதிய புதிய பாத்திரம். ஏன்னா இன்னைக்கு ஹைக்கிரீவன் அனுகிரகம் வந்துருத்தும் அப்படின்னா நாளைக்கு எனக்கு எல்லாம் ஆயிடுத்து, எனக்கு எனக்கு ஞானம் வந்துருத்தும் அப்படிங்கிறது சொல்லலாதார், மறுபடியும் ஒன்றும் இல்லாதவன் தான் நான். அதனால் மறுநாளும் அதே பாத்திரம் தான், மறுநாளும் அதே பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஹைக்கிரீவனுடைய அனுகிரகத்தை வாங்கின்றவர் சுவாமி தேசிகர். அதனால் ஹைக்ரீவ ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு உத்தமமான ஸ்தோத்திரத்தை முதல்ல அருளி செய்து லோகக்ஷேமத்துக்காக அதை பிரகாசனம் பண்ணுறார். இவர் ஹைக்கிரியோட சேவித்து ஹைக்கிரிய அனுகிரகத்தை வாங்கின்றது மாத்திரம் இல்லாமல் நமக்கும் அதை அந்த பலனை கொடுக்கணுங்கிறதுக்காக வாகர்த்த சித்தி ஹேதோகோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்திதியும் பக்தியா, வாகர்த்தமும் சித்திக்கிறோன்னா ஹைக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு நமக்கும் எடுத்து காமிக்கிறார். அப்படி பகவத் சங்கல்பத்தினாலே முதல் முதல் தேசியனுடைய திருவாயிலிருந்து வந்த ஒரு ஸ்தோத்திரம் ஹைக்ரீவ ஸ்தோத்திரம். ஹைக்ரீவனுடைய அனுகிரகத்தை வாங்கிட்ட சகல தந்திரங்களும் அவருக்கு வந்துருத்து, 64 கலைகளும் இப்போ தேசிகன் வசமாயிடுது. ஏன்னா மொத்த கலைகளுக்கும் நாசனா இருக்கக்கூடிய ஹைக்ரீவனுடைய அனுகிரகம் வந்தாச்சுன்னா இனிமே அவருக்கு சிற்பக்கலையாகட்டும், சாதாரணமான லௌகீக கலைகளாகட்டும், இல்லை சாஸ்திரங்களாகட்டும், இல்லை வேத வேதாந்தங்களாகட்டும், எல்லாமே இவருக்கு கைவசம் வந்துருக்கு, இவர் கையில் இருக்கு மொத்தமும். அப்படி இருக்கும்போது கருத்மான் வந்து திருப்பி சேவை கொடுத்து தன்னை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறார் தேசிகனை. ஹைக்கியனை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு,
இந்த ஹயக்ரீவனுடைய கடாட்சம் வரத்துக்கு காரணமா இருந்தவரே கருத்மான் தான். அவர் தான் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணவர். அவர் தேசியன் கிட்ட ஒரு ஆஜ்ய பண்ணாராம், என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னு சொல்லச்ச. அப்ப கருட பஞ்சாசத்து அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற கருத்மான் சொல்லி அவருடைய ஆஜ்ஞைப்படி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணதாக தேசிகனே சொல்ற கடைசியில. கருட பஞ்சாசத் அப்படிங்கிறது 50 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். பஞ்சாசத் அப்படின்னா 50 அர்த்தம். வரதராஜ பஞ்சாசத் அப்படின்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை பத்தி 50 ஸ்லோகம். தேவநாயக பஞ்சாசத் அப்படின்னா திருவேந்திபுரம் தேவநாதனை பத்தி ஒரு 50 ஸ்லோகம். தயா சதகம்னா தயையை பத்தி 100 ஸ்லோகம். அந்த மாதிரி இப்போ வரதராஜ பெருமாளை பத்தி எப்படி 50 பாடினாரோ, தேவநாத பெருமாளை பத்தி எப்படி 50 ஸ்லோகம் பாடினாரோ, அந்த மாதிரி கருத்மானை பத்தி ஒரு 50 ஸ்லோகம். அதுக்கு கருட பஞ்சாசத் அப்படின்னு சைகாம் பஞ்சாசதம் யாம் அதனுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌலௌ ததாஜ்ஞாம் கவி கதக கடா கேசரி வெங்கடேசா. அவரே கடைசியில சொல்ற அந்த கருத்வானுடைய ஆஜ்ஞையை கிருத்வா மௌலவ் தலையால ஏத்து வணங்கி நான் இந்த ஸ்தோகத்தை செய்யறேன். கருத்வான் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படிங்கிறது கிடையாது, அத ஆஜ்ஞைய தலையால ஏத்துக்கிற என்ன ஒரு பாக்கியம். அவர் சொல்லி நாம செய்யறதுக்கு எத்தனை கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. கிருத்வா மௌலவ் ததாஜ்ஞாம் கவி கதக கடா கேசரி வெங்கடேசா. கவிதாச்சிகரமா இருக்கக்கூடியவர் இந்த 51 ஸ்லோகம் இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணார். இதுக்கு என்ன பிரயோஜனம், அவர் எதுக்காக பண்ண சொன்னார், இவர் எதுக்காக பண்ணார் அப்படின்னா, வினதா நந்தனம் நந்தயிஷ்யன்னு அந்த கருத்வான் பிரீதிக்காக. கருத்வானை பத்தி விசேஷமா யாரும் இது வரைக்கும் ஸ்தோத்திரம் எதுவுமே பண்ணல, அதனால அவருக்கே ஆசையா இருக்கான் யாராவது ஒண்ணு பண்ணா நன்னா இருக்குமே அதை கேட்கலாமே. ஸ்தவ்ய ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியாங்கிற பகவானே ஸ்தவப்பிரியான் பெயர். ஸ்தோத்திரம் பண்ண அவர் ரொம்ப பிடிக்கும். ஸ்தவ்யா அப்படின்னா அவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தவப்பிரியா அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணா அதை பிரியமா கேட்கக்கூடியவன், பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி கருத்மானுக்கும் தன்னுடைய ஸ்தோத்திரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேதம் வேத சுரூபமா இருக்கக்கூடியவர் அவர். கருத்மான பத்தியான 50 ஸ்லோகத்திலையும் 100 கணக்கில் அவருடைய பெருமை எடுத்து சொல்லியிருக்கார். ஏதோ நமக்கு கருத்மானுடைய கதைங்கிறது 1-2 தான் தெரியும், ஆனா 50 எடுத்துட்டு 50 நாள் 50 மணி நேரம் நம்ம அழகா சொல்லலாம். அந்த மாதிரி அத்தனை விஷயங்கள் கொட்டியிருக்கார் அதுல. ரொம்ப அர்த்தம் சப்த கம்பீரம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். தாமேதாம் சீலயந்த சமித விஷதர வியாதி தெய்வாதி பீடாஹ காங்க்ஷா பௌரஸ்ய லாபாஹ கிருதமிதர ஃபலைஹி தார்க்ஷ்ய கல்பா பவந்தி. இந்த கருட பஞ்சாசத்தை யார் பரிசீலனம் பண்றாளோ, யார் பாராயணம் பண்றாளோ, அவளுக்கு விஷ பயங்கள்லாம் இருக்காது, வியாதி பயங்கள்லாம் இருக்காது, இல்ல மனசுல இருக்கக்கூடிய பீடைகள், மனசுல இருக்கக்கூடிய துக்கங்கள் அதெல்லாம் இருக்காது. இது எல்லாம் நீங்கி நல்ல உத்தமமான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பலஸ்ருதி. ஏன்னா சகல விஷபயமும் சகல வியாதிகளும் போக்குவிக்கக்கூடிய ஒரு சக்தி கருத்வானுக்கு உண்டு. எப்ப இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு கருத்வான் சந்தோஷப்பட்டாரோ, அப்ப கருத்வானுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டானா, கருட தியானம்னு ஒண்ணு இருக்கு. கருட தியானம் பண்ணா விஷபயங்கள்லாம் போகும். கருட மந்திரத்தை சொல்லி கருட தியானம் பண்ணணும். ஆனா இதெல்லாம் பின்னாடி யார் பண்ண போறான், இதுக்கெல்லாம் பதிலாக ஒரு ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருந்துருச்சுனா, அப்ப அதையாவது சொல்லிட்டு இருந்தான்னா அவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு கருத்மான் திருவுள்ளா. ஆனா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தார், தேசிகனை தேர்ந்தெடுத்திருக்கார். அதுல முதல்லயே சொன்ன மாதிரி கருட மந்திரம் தான் முதல் ஸ்லோகத்திலே வருது அழகா. அந்த மந்திரத்தை பத்தி தான் முதல் ஸ்லோகம் ரொம்ப அழகான பக்ஷி வியத்தியஸ்த பக்ஷின்னு முதல்ல பார்த்தோம். வேற அந்த மந்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு கருத்மானுடைய பெருமையை சொல்ற இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாலே அவளுக்கு அனுகிரகம் பண்ணலாமே. மந்திரத்தை சொல்லி கருடனுடைய மூர்த்தியை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் பலன் தருதுங்கிறது பின்னாடி நடக்காதேங்கிறதுக்காக கருத்மானே பரம கருணையினால இந்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். தாமே தாம் சீலயந்தாகா, அதனால இதை பாராயணம் பண்ணா அவளுக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் போய் சௌக்கியங்கள்லாம் வரும் அப்படின்னு பலஸ்ருதி. இது நிறைய அடியன் பார்த்துருக்கேன், நிறைய ஒரு தரத்துல
ரொம்ப அவளுக்கு ஹார்ட் பேஷண்டா இருந்தவ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்சாரத்துல வைத்தியம் ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ சொல்லி கருட பஞ்சாசத் பாராயணம் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆத்துல வந்து கருட பஞ்சாசத் பாராயணம் பண்ணச்சியே அவ ரொம்ப நிம்மதியா ரொம்ப சொந்த. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் இருந்தாவ ரொம்ப சௌக்கியமா இருந்தா. இது கேட்கும் போதே மனசுல சந்தோஷமா இருக்கே என்னவா. அதுக்கப்புறம் வர பலன் இருக்கட்டும். கேட்கும் போதே அவளுக்கு பாதி வியாதி போயிடுத்துன்னு விட்டாவா. அந்த மாதிரி உத்தமமான ஒரு ஸ்தோத்திரம் இதுல கிருத்வா மௌலவ் ததாஜ்ஞாம் அவருடைய ஆஜ்ஞையை தன்னுடைய சிரசனால ஏத்துண்டு பண்ண ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். அதை வச்சுண்டு இந்த 57வது திருநாமம் வருது. இப்போ தார்க்ஷ்யாஜ்ஞா கிருத தார்க்ஷைக பஞ்சாசத் பிரீத தார்க்ஷகா அப்படின்னு இந்த திருநாமம் கருத்மானுடைய ஆஜ்ஞையினாலே கருத்மானுடைய கட்டளைப்படி ஸ்ரீ கருட பஞ்சாசத்தை செய்து கருத்மானை பிரீத்தியுறச் செய்தவர் அப்படின்னு அர்த்தம் இந்த திருநாமுக்கு. வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் அப்படின்னு சொன்னபடினால கருத்மானை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த ஸ்லோகம் அவருக்கு பிரீத்தியை கொடுக்கறதுக்காக இந்த ஸ்லோகம் சொன்னது அப்படியே இங்கே சகஸ்ரநாமத்திலையும் எழுதியிருக்கேன். அது மாத்திரம் இல்லை வினதானந்தனம் அப்படின்னு சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு. கருத்மானை பற்றி சொல்லிச்ச வினத்தையினுடைய புத்திரர் அப்படிங்கிற எப்பவுமே பொதுவாக அப்பா பேர் தான் சொல்கிற வழக்கம். அதுவும் வேதங்கள்லாம் வியாச பராசரியா அப்படின்னு சொல்ற மாதிரி பராசருடைய புத்திரர் வியாசர் எப்பவுமே பிருகு ருவைவா ருணிகி குரணருடைய புத்திரர் பிருகு அப்படிதான் வரும். ஆனால் இங்கே கருத்மான வினதானந்தனம் வினதாங்கிற அம்மாவனுடைய குழந்தை நந்தனன்னா குழந்தைன்னு அர்த்தம். அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுத்த அந்த குழந்தை அந்த குழந்தையை பிரீத்தி பண்ணுறதுக்காக பண்ண ஸ்தோத்திரம் அப்படிங்கிற தேசிகனுக்கு வினதா கிட்டே அப்படி ஒரு பெருமை. ஏன்னா கருத்மானுக்கு அம்மாவனால பெருமை ரொம்ப அதிகமா. அவருடைய சரித்திரத்திலேயே வைணத்தையன் தான் அவருக்கே திருநாமம். அம்மாவுடைய வினதாவுடைய புத்திரர் வைணத்தே. அம்மா சொன்னபடினால போய் அமிர்தம் கொண்டு வந்தவர் அப்படின்னு வேதத்துல ஒரு கதை இருக்கு. அதில் அம்மாவனுடைய ஆஜ்ஞையை வாங்கிண்டு அம்மாவனுடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு போய் தேவலோகத்துக்கு போய் அமிர்தத்தை கொண்டு வந்துட்டாராம். இவர் அமிர்தம் கொண்டு வர முடிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா ஆத்தாவனுடைய ஒரு அனுகிரகம். அதுக்கப்புறம் போய் அப்பாவுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறார் அப்படின்னு மகாபாரதத்தில் கதையில் இருக்கு. கஷ்யவருடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறார்னு. ஆனால் வேதத்தில் கதை இருக்கு. கத்ருஷ்டவை சுபர்ணின்னு ஆரம்பித்து ஒரு கதை ஒன்று இருக்கு. அது சுபர்ணின்னு அவன் அம்மாவுக்கு பெயர். அதனால்தான் கருத்மானுக்கு சௌபர்ணேயான்னு பெயர். சுபர்ணி தான் வினதா. ரெண்டு பேரும் ஒன்று தான். கத்ருன்னு ஒருத்தி இருந்தால் வினதா அப்படின்னு ஒருத்தி இருந்தா இவா ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன போட்டி வந்துருச்சு. வேத கதைப்படி ஒரு மாதிரி போகும். ஆத்தோட உபயோர ஸ்பர்தேதான்னு அழகில் போட்டி வந்துருக்கும். யார் அழகான வாழ் அதில் வந்து ஏதோ ஒரு மோசம் பண்ணி அந்த கத்ருங்கிற ஜெயிச்சுட்டார். அதில் சுபர்ணா அவளுக்கு அடிமை ஆயிட்டாள். ஜெயிச்சா தோத்தவா அவளுக்கு அடிமை ஆயிடணும்னு இவளுக்கு ஒப்பந்தம். அதுக்கப்புறம் கருத்மான் பிறந்தப்போ அவத்துக்கே போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அம்மாவும் செஞ்சுட்டு இருக்கா. பிள்ளையும் போய் செய்ய வேண்டியிருந்தது. அப்போ இதிலிருந்து எப்போ விமோசனம் கிடைக்கும்னு சொல் கேட்கும்போது தான் அவள் அம்மா சொல்கிறா நான் இந்த மாதிரி மாட்டின்னு விட்டேன். கத்ருட்ட போய் கேட்டால் அமிர்தம் கொடுத்தா உங்களை விட்டுடுறேன்னு ஆகும். தேவலோகத்திலேருந்து அமிர்தம் கொண்டு வந்து கொடுத்தா விட்டுடுறேன்ட்டா. சரி நான் அம்மா சொல்கிறேன் அது ஒரு வழி தான். நீ போய் தேவலோகத்தில் போய் அமிர்தம் கொண்டு வா. என்ன குழந்தைகள்லாம் அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறா. அதுக்காக தானே அம்மா வேணா வளர்க்குறதுக்கு தானே குழந்தைய அம்மா வளர்க்குறேன். அதனால் அம்மா சொல்கிறத கேட்கணும். உடனே கிளம்பினவர் கருத்மான் அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு உடனே கிளம்பி போய் அமிர்தத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு வேதத்தில் கதை. மகாபாரதத்துலேருந்து விஸ்தாரம் பெரிய கதை இது. மகாபாரதம் இன்னும் பெரிய கதை. அதனால ஒரு மாதாவினுடைய ஒரு அனுகிரகத்துக்கு நிறைய பலம் இருக்குன்னு காமிக்கிறதான் இந்த கதை. போய் தேவலோகத்தில் போய் அங்கே எங்கேயோ மறைச்சி வச்சிருக்க அமிர்தத்தை நிறைய மிஷின்லாம் போட்டிருக்கா. சர்ப்பங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி தேவர்களையெல்லாம் ஜெயிச்சு தேவேந்திரனை ஜெயிச்சு அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து கருத்வான் கொடுத்தார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அத்தனைக்கும் காரணம் அம்மாவுடைய அனுகிரகமா. ஆகர்த்தாரம் சுதாயா அது ஒரு ஸ்லோகத்தில் தேசியம் சொல்லிருக்க. இங்கே இந்த ஸ்லோகத்தில் வினதாவை நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோகம்.
ஒரு ஸ்திரீயே நமஸ்காரம் பண்ற மாதிரி தேசிய ஸ்தோத்திரம் ரொம்ப பண்ண மாட்டார். பிராட்டியை மாத்திரம்தான் சேவிச்சிருக்கார். வேற யாரும் ரொம்ப ஸ்தோத்திரம் கிடையாது அவருக்கு. கண்ணாமனா யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார் ஜெய்சிகன். ஆனா இந்த ஸ்லோகத்துல வினதாவுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆஹர்த்தாரம் சுதாயாஹ துரதிகம மகா சக்கர துர்கஸ்திதாயாஹ ஜேதாரம் வஜ்ரபாணேஹே சக விபுதகணைஹி ஆகவே பாஹுவேகாத் விஷ்ணு சம்பிரியமானே வர விநிமயதோ விஸ்வவிக்யாத கீர்த்திம் தேவம் யாசூதயாசோ திசது பகவதி சர்ம தாட்சாயணீனஹ. தாட்சாயணியா இருக்கக்கூடியவர் அந்த வினதா, அவர் எங்களுக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பெற்றாரு. தேவம் யாசூதா, எந்த குழந்தைன்னா ஆகர்த்தாரம் சுதாயாக, அமிர்தத்தை கொண்டு வந்த ஒரு குழந்தை, அம்மாவுக்காக அமிர்தத்தையே கொண்டு வந்து கொடுத்த குழந்தை. துரதிகம மகா சக்கர துர்க ஸ்திதாஜாக, சக்கரத்து நடுவுல யந்திரங்களுக்கு நடுவில் வச்சிருக்க, ஆனா கொண்டு வந்து ஜேதாரம் வஜ்ரபாணேஹே இந்திரனை ஜெயிச்ச குழந்தை. சக விபுதகணேஹி, எத்தனை தேவர்கள் கூட்டம் அவரைச்சு எல்லாரையும் ஜெயிச்ச குழந்தை. இந்திரன் வஜ்ராயுதத்தையே பிரயோகம் பண்ணான் குருத்வம் வந்தால, ஆனா அது அவர் ஒன்றும் பண்ணல. வஜ்ராயுதம் குருத்வம் ஒன்றும் பண்ண முடியல. இந்திரனுக்கே வெக்கமாயிடுச்சு. அப்ப குருத்மான் சொன்னாராம், உன்னுடைய வஜ்ராயுதங்கிறது ரொம்ப பிரசித்தமானது, அதனால அதுக்கு கௌரவம் கொடுத்து என்னுடைய சிறகிலேருந்து ஒரு சிறக உதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி உதிர்த்தாராம். உன் வஜ்ராயுதத்துக்கு அவ்வளவுதான் மதிப்புன்னு அர்த்தம். ஒரு சிறகு தான் உதிர்க்க வைக்க முடியும் எங்கிட்ட அப்படின்னு ஒரு சிறக உதிர்க்கிற. விஷ்ணு சம்பிரியமானே வர விநிமயத்தோ, பகவானே நேரம் வந்துட்டார். பகவானுடைய சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில ஒப்பந்தம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பெருமாள் சிரிச்சுட்டே ஒப்பந்தம் பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் வர விநிமயத்தாக, வரத்தை மாத்திக்கிறான், நீ ஒரு வரம் கொடு நீ ஒரு வரம் கொடுங்கிற. பகவான் கருத்வான் கிட்ட ஒரு வரம் கொடுனா, அப்ப கருத்வான் வந்து நான் உனக்கு மேல இருக்கணும் அப்படின்னுட்டேன். அதனால கொடியில இருக்க கருத்வான். பகவான் என்ன பண்ணா, நீ எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா, அதனால வாகனமா இருக்க. இப்படி வர விநிமயத்தா, கொடியாகவும் இருக்கார் வாகனமாகவும் இருக்க. ஊரும் புட் கொடியும் வகதேங்கிறா, அந்த மாதிரி ரீதியில இருக்க. அப்படி பகவானும் ரொம்ப திருப்தியாக போக, விஸ்வவிக்யாத கீர்த்தியும் தேவலோகம் வரைக்கும் இவருடைய கீர்த்தி போற. தேவம் யார், அப்படிப்பட்ட ஒரு தேவனை யார் பிரசவித்தாரோ அந்த தாட்சாயினி எங்களுக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு வினதாவுக்கு ஒரு ஸ்லோகம். அந்த வினதா ஆனந்தன், அதாவது அம்மா பெயரை சொல்லி கருத்வான சொல்றது. அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னா பிரஹ்லாதன். பிரஹ்லாதன் சொல்லிச்சே ஹிரண்யகசிபனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டான், கயாதுவனுடைய பிள்ளைன்னு தான் சொல்லுவான். ஏன்னா ஹிரண்யகசிபனுடைய பிள்ளைன்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? ஆனா அவ அம்மா பாகவதையாம் கயாது, அதனால பிரஹ்லாதனுக்கு காயாதவன் பேர். பிரஹ்லாதோ கவை காயாதவஹான் வேதத்திலே வரும். கயாது புத்திரன், கயாது சுத அப்படின்னு தேசிகின்னு சொல்ற அபீதி ஸ்தோத்திரம். கயாது சுத வாயசத் விரத புங்கவத் திரௌபதி விபீஷண புஜங்கம விரஜகணாம்பரீஷாதயான்னு வரும். அது ஆக வினதாவனுடைய நந்தனன்னு பிரீத்தி பண்ற மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கணுங்க. அதனால தார்க்ஷாஜ்யா கிருத தார்க்கிக பஞ்சாசத் பிரீத தார்க்கிக, இதுதான் கருத்வானுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ண அண்ணா பிள்ளைக்கு அதை காட்டில் வேற என்ன சந்தோஷம்? அப்படி கருட பஞ்சாசத் அப்படின்னு உத்தமமான ஸ்தோத்திரத்தை பண்ணி நமக்கெல்லாம் அதை அனுகிரகம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் தேவநாயக பஞ்சாசத் ஸ்துதி சம்பன்ன சத்யவாக்கு. மேல மலையில திருவேந்திபுரத்துல மலையில ஏழி இருந்து தபஸ் பண்ணி ஹைகிரீவனை சாட்சா்காரம் பண்ணி ஹைகிரீவனுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு ஹைகிரீவ ஸ்தோத்திரம் அருளி செய்து அங்கேயே கருத்வான் வர கருட பஞ்சாசத்து அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை அவர் நியமனப்படியே அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். திருவேந்திபுரத்தில் மலையில இன்னைக்கும் ஹைகிரீவன் எழுதிருக்கார், கருத்வான் எழுதிருக்கார், ரெண்டு பேருமே எழுதிருக்கார். தேசிகனுடைய அவதார உற்சவத்துல புரட்டாசி மாசம் திருவோணத்தன்னைக்கு முதல் முதல்ல தேசிகன் மலைக்கு தான் எழுறார்.
அங்க போய் ஹைக்கினுடைய அனுகிரகத்தையும் கருத்மானுடைய அனுகிரகத்தையும் வாங்கிட்டு அங்க போய் அங்கிருந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வரார். 74 படிகள் இருக்கு அந்த மலைக்கு. கீழே இறங்கி வந்து தேவநாயக்கன் மங்களாசாசனம் திருமாலை உள்ளூர் திவ்ய தேச மூர்த்தியை சேவிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற மூர்த்தியெல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவா. ஆனா இங்க முதல்ல ஹைக்கிரவனை தான் முதல்ல சேவிக்கிற தேசிகனே. ஹைக்கிரவன் அனுகிரகம் தான் எல்லாத்துக்கும் மூலகாரம். அதனால ஹைக்கிரவனுடைய அனுகிரகம் மால மரியாதை எல்லாம் வாங்கிட்டு பகுமானத்தோடு கூட கீழே இறங்கி அதுக்கப்புறம் தேவநாயகன்ட்ட மங்களாசனம், அதுக்கப்புறம் தாயார் மங்களாசாசனம் அப்படின்னு கிரமம். உற்சவம் ரொம்ப நல்லா இருக்கும். மலையிலிருந்து ஹைக்கிரீவ பிரசாதத்தோடு கூட தேசிகன் கீழே இறங்கும் போது கட்டாயம் சேவிக்கணுமா. அப்படி சேவிச்சா நமக்கு ரொம்ப விசேஷம். ஒரு ஆச்சாரியன் பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு வரும்போது சேவிக்கிற மாதிரி அது சேவிச்சாலே மோட்சம் நிச்சயம் அப்படின்னுவா. முன்னாடி கேட்டாண்டிபட்ட சுவாமின்னு ஒரு சுவாமி எழுதியிருந்தார். அவர் யார் போனாலும் இந்த கேள்வி கேட்பாரா, மலை உற்சவம் சேவிச்சியா அப்படின்னு கேட்பாரா. மலை உற்சவத்துல தேசிகன் இறங்கி வரும்போது சேவிச்சியா, சேவிச்சான் அப்படின்னா அவனுக்கு பாதி பாபம் போயிடுதுன்னு அர்த்தம். அத்தனை விசேஷமான ஒரு உற்சவம் அது. அந்த கிரமத்துல இப்போ ஹைகிரவுண்ட் அனுகிரகத்தை வாங்கிட்டு கீழே இறங்கி வந்த தேசிகன் தேவநாயகனை சேவிக்க போறார். தேவநாயகன் தான் இவர் வரவழைச்சவர் அப்படின்னு பார்த்தோம். திருவேந்திபுரத்தை விட்டுட்டு தேசிகன் வெளியூர் போக கிளம்பின போது அவரை வழி மறிச்சு நேர இங்க வான்னு கூட்டுன்னு வந்தவர் தேவநாதன் தான், தேவநாத பெருமாள் தான். இங்க வா என்ன மங்களாசாசனம் பண்ணின்று அப்படின்னு சொல்லச்ச சரின்னு வந்தவர் பகவான் ஒரு லீலையினால இப்போ ஹைகிரீவ பிரசாதம் எல்லாம் வாங்கிண்டாச்சு. அடுத்து கீழே இறங்கி வந்து தேவநாயகனை மங்களாசாசனம் பண்றார். இவருடைய அனுகிரகம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைச்சிண்டு ஒரு 50 ஸ்லோகம் தேவநாதனுக்கு தேவநாயக பஞ்சாசத் அப்படின்னு பெயர். பிரணத்த சுரகிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்த பசுபதி விதி பூஜ்ய பத்மபத்ராயதாட்ச பணிபதி புரநாத பாது மாம் தேவநாத அப்படின்னு ஆரம்பம். தேவர்கள்லாம் கீழே தலைவணங்கி சேவிக்கிறாளாம். அவளுடைய மந்தார மாலா, அவ தலையில இருக்கக்கூடிய மந்தார புஷ்பம், அதனுடைய தேன் இருக்கொல்லியோ விகலித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தா, அந்த தேன் வந்து பெருமாளுடைய திருவடி தாமரையில வந்து சேர்றதாம். பெருமாளுடைய திருவடி தாமரை அப்படின்னு சொல்ற வழக்கம். திருவடி தாமரைனா அதுக்கு தேன் இருக்கணும் இல்லையோ. இந்த திருவடி தாமரைக்கு தேன் எங்க அப்படின்னா தேவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணிச்ச அவளுடைய மகரந்தத்திலேருந்து வந்த தேனை இதுல ஒட்டின்னு இருக்கான். அதனால இதுலயும் தேன் இருக்குன்னு. அப்படி தாமரை கண்ணனாக எம்பெருமான் சனிபதி புறநாதா பாத்துமாம் தேவநாதா அப்படின்னு ஆரம்பிச்சு குரு பங்கிய குரு பரம்பரையை சேவிச்சு ஔஷதகிரியை சேவிச்சு வியாசர் முதலான பராசரர் முதலானவர்கள்லாம் சேவிச்சு வால்மீகி எல்லாம் சேவிச்சு அழகான ஸ்தோத்திரம் தேவநாதனுடைய திருமேனி வர்ணனம் தான் இந்த ஸ்தோத்திரத்தில் நிறையா இருக்கு. அதில் கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த தேவநாயனை நான் ஸ்தோத்திரம் பண்ணபடினாலே நான் சத்தியவாதி ஆகிறேன் அப்படிங்கிற சத்தியத்தை சொன்னவனாகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்துதிபதம் அதிகச்சன்னு சோபதே சத்தியவாதி. வேற யாரையாவது ஸ்தோத்திரம் பண்ணா பொய் சொன்னவாள் ஆயிடும். பொதுவாகவே யாரை பத்தியுமே ஸ்தோத்திரம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது சத்தியம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம்னாலே பாதி பொய் தான் இருக்கும். ஆனால் இருக்கிறத சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. யாரையாவது பார்த்து இருக்கிறத சொல்லணும்னா அவளுக்கு கோபந்தான் வரும். அதனால கொஞ்சம் இல்லாததை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு, இல்லாததை சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் ஸ்தோத்திரம் இதெல்லாம் இது என்ன அப்படிங்கிட்டா ஸ்தோத்திரத்துக்கு சொன்னது அப்படிங்கிறா. அப்படின்னா அதிகப்படியாக சொன்னதுன்னு அர்த்தம், இல்லாதது சேர்த்து சொன்னது அப்படின்னு அர்த்தம். நீர் இப்படி ஆச்சே, நீர் அப்படி ஆச்சே அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொன்னது. நீ இந்திரன் ஆச்சே, நீர் சந்திரன் ஆச்சே, நீர் சர்வசிவாச்சே அப்படின்னு சொன்னாதான் ஸ்தோத்திரம். வெறும் இருக்கிறத சொன்னால் அதுக்கு ஸ்தோத்திரம் பெயர் கிடையாது. இப்போ என்ன ஆச்சுங்க கேட்டா, எந்த ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது அசத்தியம் தான் ஆகும், இல்லாததானே சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் எம்பெருமான் விஷயத்துல மாத்திரம் எவ்வளோ சொன்னாலும் அது சத்தியமாகவே இருக்கும். எத்தனை பெருமையும் சொன்னாலும் அது பெருமான் விஷயத்துல சத்தியமாகவே இருக்கும். அது கொஞ்சம் குறவா இருக்குமே தவிர அதிகமாக இருக்கவே இருக்காது. அதனால எம்பெருமானுடைய திருவேணி மொத்தத்தையும் சமர்ப்பம் பண்ணவர், அவருடைய பெருமைகள்லாம் நிறைய எடுத்து சொன்னவர், இத்தனை சொல்லி சத்தியமாக இருக்கு மொத்தமுமே. நிறையா சொன்னால் ஏதாவது
அசத்தியம் கலக்கிற மொழியோ சத்தியாய மித பாஷினாம் அப்படிங்கிறான் காளிதாசன். சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னா பேச்ச குறைச்சுக்கணுங்கிறான், அப்பதான் சத்தியமும் காப்பாற்ற முடியும். நிறைய பேசணும்னு ஆரம்பிச்சா அசத்தியம் தான் சேரும். அதனால ராஜாக்கள்லாம் சத்தியத்தை காப்பாற்றணும்னு நிறைய பேச மாட்டாளாம், அவள் நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்க மாட்டாளாம் அப்படின்னு ரகுவம்சத்து ராஜாக்களை பத்தி சொல்றான். ஆனா இப்போ தேவநாதனை பத்தி நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு, மொத்தம் சொல்லியும் சத்தியமா இருக்கு அப்படின்னா அத்தனை பெருமையும் அவருக்கு இருக்கு. ஒண்ணுமே அதிகப்படி பெருமை கிடையாது, எத்தனை சொல்லியும் பெருமை குறைவுதான். அதனால நரக மதனதிக்ஷம் நாக்கினா மேகநாதம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட தேவநாதன் ஸ்துதி பதம் அதிகச்சன்னு சோபதே சத்தியவாதி, நான் இப்பதான் சத்தியவாதியானே சத்தியத்தை சொன்னவனானே அப்படிங்கிறார் தேசிகன். அதை காமிக்கும்படியா இந்த திருநாமம் தேவநாயக பஞ்சாசத் ஸ்துதி சம்பன்ன சத்தியவாக் அப்படிங்கிறது. சத்தியவாக்கானவன் அது மாத்திரம் இல்லை, இன்னும் ரெண்டு அர்த்தம் உண்டு இந்த சத்தியவாதி அப்படிங்கிறது. ஒன்னு சத்தியம் அப்படின்னு பரபிரம்மத்துக்கு பெயர், உபநிடத்துல சத்தியம் ஞானமன் அந்தம் பிரம்மா அப்படின்னு வரும். பரபிரம்மத்தை சத்தியம் அப்படின்னா பல இடத்துல சொல்லும் உபநிடத்துல, சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு ஒரு இடத்துல வரும், சத்தியத்துக்கெல்லாம் சத்தியம் அப்படின்னு வரும். சத்தியம்னா எப்பவுமே இருக்கக்கூடியது, எந்த மாறுதலும் இல்லாமல் எந்த விகாரமும் இல்லாமல் பிரளய காலத்திலையும் சிருஷ்டி காலத்திலையும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது சத்தியம்னு அர்த்தம். அப்போ பகவான் தான் சத்தியம் உண்மையில. அந்த சத்தியமான பரபிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணபடினால சத்தியவாதி அப்படின்னு பேர். பரபிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத காமிச்சிருந்துச்சு, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், திருவேந்திபுரத்த பெருமாளுக்கு அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு திருநாமம், தாச சத்தியன் அப்படின்னு திருநாமம். அடியவர்க்கு மெய்யநாயகிய தெய்வநாயகன் அப்படின்னு ஆழ்வார் பாடுவார். தாசர்களுக்கு சத்தியமா இருக்கானா எம்பெருமான், எல்லாருக்கும் சத்தியமா இருக்க மாட்டான், சில பேரை ஏமாத்தின் இருக்கான் பெருமாளே. ஏன்னா பொய்யர்க்கே பொய்யனாகும், மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா, என்னைப் போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடியுடைய கோமான் ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அப்படின்னு தொண்டடிப்புடையாழ்வார் பாடுற. மெய்யற்கே மெய்யனாகும், நாம மெய்யனா இருந்தா தான் பெருமாளும் மெய்யனா இருப்பார், நாம பொய்யனா இருந்தா பெருமாள் நமக்கு பொய்யனா இருப்பார், நாம ஏதோ ஏமாத்தின் இருந்தோம்னா பெருமாளும் நம்மளை ஏமாத்தின் இருப்பார், கிட்டே வரமாட்டார். ஆனால் இந்த திருவேந்திபுரம் எம்பெருமான் தாச சத்தியன், தாசர்களுக்கு சத்தியமானவனா, அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன், அவ நேர பார்த்துட்டு இருக்கா எம்பெருமான். அதனால தாச சத்தியன் அப்படின்னு சம்ஸ்கிருத்தல் திருநாமம், அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு தமிழ்ல திருநாமம். அடியவர்க்கும் அருளிய குமடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு தேசியனுடைய பாட்டு அவரை பத்தி, அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு வரும். அப்படி தாச சத்தியனா இருக்கிற அப்படின்னால அந்த பெருமாளுக்கே சத்தியன் ஒரு திருநாமம், தாச சத்தியன்கிறது சுருக்கி சத்தியன் அப்படின்னு சொல்லலாம். நாமைக்க தேசே நாமகிரகணன் பேர், இதுக்கு ஒரு பேர்ல பாதியை சொல்ற வழக்கம் உண்டு. நாதமுனிகள் அப்படிங்கிறோம், ரங்கநாதன் அப்படின்னு அவருடைய திருநாமம், அதை சுருக்கி நாத அப்படிங்கிறத மாத்திரம் வச்சுக்கிறோம் நாதமுனிகள். அந்த மாதிரி அந்த பெருமாளுக்கே சத்தியன்னு ஒரு திருநாமம், தாச சத்தியன்கிறது சுருக்கி சத்தியன்னு ஒரு திருநாமம். அந்த சத்தியனை பாடினபடினால சுவாமி தேசிகன் சத்தியவாதி ஆறார். ஆனால் நான் இப்ப சத்தியவாதி ஆனேன் அப்படின்னு தேசிகனே மூணு அபிப்பிராயத்தில் சொல்றார். ஒன்னு மொத்த பெருமையும் எம்பெருமானுக்கு ஏற்குமானபடினால சத்தியத்தை பேசியிருக்காரு, உண்மையை சொல்லியிருக்காரு, அதனால சத்தியவாதி. ரெண்டாவது சத்தியம் அப்படின்னு பரபிரம்மத்தை வேதம் சொல்றபடினால அந்த பரபிரம்மத்தை பாடியிருக்காரு சத்தியவாதி. மூணாவது இந்த பெருமாளுக்கே தாச சத்தியன் அப்படின்னு திருநாமம் இருக்கிற அப்படினால சத்தியவாதி ஆயிருக்கார். ஆனா தேவநாயக பஞ்சாசத் ஸ்துதி சம்பன்ன சத்தியவாக்கு. அடுத்தது பிராகிருதோக்தி அச்சுத சத அப்ராகிருத அனந்த சம்ஸ்துதி. தேவநாதன் விஷயமா இன்னொரு ஸ்தோத்திரம் பண்ணார், அது பிராகிருத பாஷையில இருக்கு. சம்ஸ்கிருத பாஷை மாதிரி பிராகிருத பாஷைங்கிறது கிராமீண பாஷை, அது அந்த பாஷையில அதையும் விட்டு வைக்கல தேசிகன். தமிழ்ல பண்ணா மாதிரி சம்ஸ்கிருதத்துல பண்ணா மாதிரி பிராகிருதத்திலையும் ஒன்று பண்ணி வச்சிருக்கார். அச்சுவேசம் அப்படின்னு பிராகிருதத்தில்
சம்ஸ்கிருதத்துல அச்சுத சதகம், சம்ஸ்கிருத அதை மாத்திருக்கா, டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கா, பண்ணி அச்சுத சதகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. திருவேந்திபுரத்துல பிராகிருதத்திலே அதை பாராயணம் பண்றது உண்டு. இப்பவும் பெருமாள் சன்னிதியில பிராகிருதத்திலேயே சொல்றா அத, அந்த அச்சுத சேயத்த, அது சதகம், அது 100 ஸ்லோகம், அதனால அச்சுத சதகம் அப்படின்னு பெயர். வேடிக்கை இங்க சொல்றார், இவர் பிராகிருத பாஷையினால யார ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா அப்ராகிருதன ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு. அது ஒரு வேடிக்கை. நம்மளால் தான் பிராகிருதம், பிரகிருதியிலிருந்து வந்த வஸ்துக்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம பிரகிருதி சம்பந்தம் நமக்கு இருக்கு, ஆனா பகவானுக்கு பிரகிருதி சம்பந்தமே கிடையாது, அதனால அப்ராகிருதன் பெயர். இவர் பிராகிருத பாஷையினாலே அப்ராகிருதனை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு வேடிக்கையா சொல்றார். மாதிரி இன்னொரு வேடிக்கை, சதகம்னா 100, இந்த 100 நாள் யார ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா அனந்தனை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு. அனந்தனா முடிவில்லாதவன் அர்த்தம், ஒரு 100 கொண்டு முடிவில்லாதவனை ஸ்தோத்திரம் பண்றார் அப்படிங்கிறது ஒரு வேடிக்கை. திருவேதிபுரம் பெருமாளுக்கு அனந்தன் ஒரு பேர் உண்டு, அதனால அந்த அனந்தனை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு ரெண்டு வேடிக்கையா இந்த திருநாமத்தில் இருக்கு. பிராகிருதோக்தி அச்சுத சத அப்ராகிருத அனந்த சம்ஸ்துதி அப்படின்னு. தேசியன் எதுக்கு பிராகிருத பாஷையில் இதை பண்ணார் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னாவது விஷயம், சம்ஸ்கிருதம் தெரியாதவா சில பேருக்கு பிராகிருத பாஷை மாத்திரம் தெரியும் அப்படின்னா, பிராகிருதங்கிறது இன்னைக்குமே பேச்சு மொழியாக இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. சம்ஸ்கிருதம் அவ்வளோவா பேச்சு மொழி இல்லாத போது பிராகிருதம் பேச்சு மொழியாக இருந்திருக்கு. இன்னைக்கும் இந்த பிராகிருத மொழியை பின்பற்றி பல பாஷைகள் உண்டு, வட இந்தியாவில் நிறையா இருக்கு. அப்போ அவளுக்கும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, அவள் சொல்லிக்கிறதுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், தேவநாத பெருமாள்கிட்ட தேசியன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நாயிகா பாவத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுற, ஒரு நாயிகையாக மாறிக்கிற, ஒரு ஸ்திரீ வேஷத்தில், ஒரு ஸ்திரீயானவள் எப்படி புருஷன்கிட்ட பிரீத்தியோடு இருப்பாளோ அந்த மாதிரி பிரீத்தி பண்ணி ஸ்லோகங்கள்லாம் பண்ணுறேன். தேவநாயக பஞ்சாசத்திரி அந்த மாதிரி இருக்கு, அச்சுத சதகத்திலையும் அப்படி இருக்கு, இன்னும் பின்ன தமிழ் பாட்டுலையும் அப்படி இருக்கு. தேவநாயக பஞ்சாசத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா, பெருமாளை திருமேனியை வர்ணிக்கும் போது திருமுகத்திலிருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் வர்ணிக்கிறார் தேசிகர். ஆனா பொதுவாக பெருமாளை வர்ணிக்கும் போது திருவடியிலேருந்து ஆரம்பிப்பான், பாதாதி கேசாந்தன் பேர். பாதாதி கேசாந்தனை திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் தான் சேவிக்கிற வழக்கம், அதுவும் படுத்துன்னு இருக்கிற பெருமாளை. ஏன்னு கேட்டால் திருவடி தான் முக்கியம் பக்தர்களுக்கு, கதி இல்லாதவாளுக்கு திருவடி தானே முக்கியம். அதனால் திருவடியிலேருந்து ஆரம்பித்து இப்போது தேசிகனே பண்ண ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது, பகவத்யான சோபானம்னு பேர், ரங்கநாதனை பற்றி. அதில் திருவடியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கார், திருவடியிலேருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும். அமலநாதி விரான் அப்படின்னு பாடியிருக்கார் திருப்பானாழ்வார், அதில் திருவடியிலேருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் தான் பாடியிருக்கார் 10 பாட்டு. விஷ்ணு பாதாதி கேசாந்தன் ஒன்று பட்டிருக்கார் ஆதிசங்கர், அது பாதாதி கேசாந்தன் தான் வரும், திருவடியிலேருந்து ஆரம்பித்து திருவடி வரைக்கும் தான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், அதனால் அதுதான் கிரமம். ஆனால் தேவநாயக வஞ்சாசத்தில் மாத்திரம் தேசிகன் திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சிருக்க, முடியிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் திருவடி வரைக்கும் வர, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஆலோசிச்சு பார்த்தா அழகாக தெரியுது. இவர் பாடினது மொத்தமுமே நாயிகா பாவத்தில் இருக்குது, ரொம்ப பிரேம பரவசராக பாடுறார். ரெண்டு, ஒன்று பிரேம பரவசம், ஒன்று பக்தி பரவசம் அப்படின்னு ஒன்று. இப்போ பிரேம பரவசத்தில் இருக்க, பிரேம பரவசத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்திரீயா மாதிரி பேசுவா, பக்தி பரவசத்தில் இருக்கும்போது புருஷனாக இருந்து பேசுவா, தானாக பேசும்போது இந்த மாதிரி புருஷ பாஷையில், பிரேமத்தில் பேசும்போது பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படின்னு அழகாக சொல்கிற ஆச்சாரியெல்லாம், பிரேமத்தில் பேசும்போது பெண் பேச்சாக பேசுவாள், பக்தியில் இருக்கும்போது தன் பேச்சு தன் பேச்சாக பேசுவாளாம். தேசியம் பிரேமத்தில் பேசுகிற, அப்போது ஒரு பக்தனுக்கு பெருமாளுடைய திருமேனியில் ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் திருவடி தான், அந்த திருவடியில் ஆசிரியிருப்பான், ஏன்னா கதி இல்லாதவன். அதே ஒரு பிரேமம் பண்ணுறவாளுக்கு பெருமாள் திருமேனியில் எது பிடிக்குன்னா திருமுடி தான் பிடிக்கும். பொதுவாகவே பிரேமம் பண்ணுறவாள்லாம் முகம் நல்லா இருக்கான்னு தானே பார்ப்பா, முதல்ல அவருடைய கால் பார்த்துட்டு கால் நல்லா இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டா, முகம் நல்லா இருக்கு அப்படின்னு தானே சொல்லுவான், முகம் அழகாக இருக்கான்னு தான் ஆசைப்படுவான். அதனால் பிரேமத்தில் ஈடுபட்டு இருக்கிறா முக அழகில் தான் முதல்ல ஈடுபடுவான், அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துன்னு வரும்போது கால் வரைக்கும் வரும். பக்தியில் ஈடுபடுறான் முதல்ல திருவடியில் ஈடுபடுவான், ஈடுபட்டு சரணாகதி பண்ணுவான், அப்புறம் நிமிர்ந்து பார்த்தான்னா பெருமாளுடைய திருக்கைகள் அபய ஹஸ்தம் தெரியும், அபயம் கொடுக்குறான்னு தெரியும், அதுக்கப்புறம் திருமுகத்தில் அழகில் ஈடுபடுவான்.
ஆனா இங்க தேவநாத பெருமான் கிட்ட பிரேம பரவசரா இருக்கிறபடினால திருமுகத்திலிருந்து ஆரம்பிக்கிற. அது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குமே அழகா தெரியும். வம்சேன சங்கபதினா ச நிஷேவிதந்தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. அவனுடைய எம்பெருமாண்டிய திரு அதரத்தை பாடும்போது புல்லாங்குழல் பண்ண பாக்கியம் என்ன, திருச்சங்கம் பாஞ்சதன்யம் பண்ண பாக்கியம் என்ன, அந்த திருவதரத்தை அனுபவிக்கிறதேங்கிறார். அந்த திருவதரத்துல என்னுடைய மதி என்னுடைய புத்தியானது ஒரு ஸ்திரீயா நிக்கிறதுங்கிறார். அதெல்லாம் பெண் பேச்சு இதெல்லாம். அப்போ பழையங்காலத்து ஒரு சம்பிரதாயம், பெண்கள் பேசும்போது சம்ஸ்கிருதத்துல பேச மாட்டா, பிராகிருதத்துல பேசுவா. இன்னும் ஒரு சம்பிரதாயம், பல நாடகங்கள்லாம் காளிதாசனுடைய நாடகங்கள்லாம் பார்த்தா அதுல ஸ்திரீ கதாபாத்திரம் வரும்போது பிராகிருத பாஷையில வந்துடும், புருஷ கதாபாத்திரம் வரும்போது சம்ஸ்கிருத பாஷையில இருக்கும். பிராகிருதமும் சம்ஸ்கிருதம் கலந்துதான் இருக்கும் நாடகங்கள்லாம். காளிதாசனுக்கு முன்னாடி இருந்த நாடகம் கூட அப்படிதான், அப்படி ஒரு வழக்கம். இப்ப தேசியன் வந்து ஸ்திரீயா இருக்கிறபடினால பிரேம பரவசரா இருக்கிறபடினால பிராகிருத பாஷையில பாடியிருக்கார் சம்ஸ்கிருதத்துல பேசாமல் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு ரகசியம். அதனால பிராகிருதோக்தி அச்சுத சத அப்ராகிருத அனந்த சம்ஸ்துதி. அதுக்கடுத்தது 60வது திருநாமம், ஸ்ரீமத் திரிமணி சம்ப்ரோத காதா சரவிதாயக. தேவநாதன் விஷயமா சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்தோத்திரம் தேவநாயக வஞ்சாசத்து, பிராகிருதத்துல ஒரு ஸ்தோத்திரம் அச்சுத சதகமாச்சு. அது மாதிரி தமிழ்ல 7 பிரபந்தம் பண்ணியிருக்க தேவநாயகன் விஷயமா. அதில் ஒன்று மும்மணிக்கோவை, அடுத்தது நவமணி மாலை, அப்புறம் ஒரு 5 மும்மணிக்கோவை, நடுவில் 5, அப்புறம் நவமணி மாலை. இந்த கிரமத்தை தேசிகனே சொல்லிருக்காரு, முன்னே சொல்லியிருக்கேன். பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல்னு 5 பிரபந்தம். அது வரிசையாக இனிமே அடுத்த 7 திருநாமத்தில் இதுதான் வரப்போகுது. அது இப்போ முதல்ல மும்மணிக்கோவை அருளி செய்தார். மும்மணிக்கோவைன்னா மும்மணினா 3 மணி, 3 விதமான ரத்தங்கள், 3 விதமான ரத்தங்களை கோர்வை அப்படின்னு கோர்வையாக சேர்த்து வச்சு முதல்ல ஒன்று, அடுத்தது ஒன்று, அடுத்தது ஒன்று, மறுபடியும் 1, 2, 3, மறுபடியும் 1, 2, 3 அப்படின்னு வச்சா அந்த மாலை ரொம்ப நல்லாயிருக்கும். 3, 3, 3 சேர்த்து வச்சா அந்த மாதிரி ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்காரு. அதாவது முதல் 3 பாட்டு ஒரு மாதிரி வரும், அடுத்த 3 பாட்டு, முதல் 3 பாட்டில் முதல் பாட்டு ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த பாட்டு வேற வகையில் இருக்கும், அதுக்கு அடுத்த பாட்டு வேற வகையில் இருக்கும், மறுபடியும் 4வது பாட்டு முதல் பாட்டு மாதிரி இருக்கும். அதாவது 3, 3 சேர்த்து சேர்த்து 30 வாசனங்கள், 30 வாசனங்கள் இருக்கக்கூடிய மும்மணிக்கோவை. திருமால் அடியவர்க்கு மெய்யனார் செய்ய திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பில் இம்மணிக்கோவையுடனேற்கின்றார் எந்தனின் மும்மணிக்கோவை மொழி அப்படின்னு திருமாலுடைய திருமார்பில் இம்மணிக்கோவையுடன் ஒரு மணி இருக்கோல்லையோ அது மாதிரி, அதே மாதிரி என்னுடைய மும்மணிக்கோவையும் அதில் சேரும் திருமார்பில் சேரும் அப்படிங்கிறார். திருமால் அடியவர்க்கு மெய்யனார், அடியவர்க்கு மெய்யன் அவருடைய திருநாமம், செய்ய திருமாமகள் என்றும் சேரும் திருமாமகள் பிராட்டி இருக்கக்கூடிய திருமார்பில் பிராட்டி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரத்ன மாலை இருக்கா மாதிரி அதே திருமார்பில் என்னுடைய இந்த மும்மணிக்கோவையும் பெருமாள் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதான் 3, 3, 3 ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் இது, தமிழ் பிரபந்தம். அதில் 30 பாசுரத்தில் 20 பாசுரம் இப்போ இல்லை, இப்போ கிடைக்கல, காணாத போயிடுத்து. முதல் 10 பாசுரம் மாத்திரம்தான் நமக்கு கிடைச்சிருக்கு, 20 பாசுரம் கிடைக்கல. இதில் 3வது பாட்டு, 6வது பாட்டு, 9வது பாட்டு, 12வது பாட்டு அதெல்லாம் நாயிகா பாவத்தில் பாடின பாட்டு. அந்த மாதிரி பார்த்தா 10 பாட்டு நாயிகா பாவத்தில் பாடின பாட்டு, 3, 6, 9, 12, 15, 18 அப்படின்னு 10 பாசுரம் நாயிகா பாவத்தில் இருக்குது. அதில் நமக்கே மொத்தமே 10 தானே கிடைச்சிருக்கு, அதனால 3 பாசுரம் மாத்திரம் நாயிகா பாவத்தில் தேசிய அருளிச்ச பாட்டு நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதில் 3மே ரொம்ப உத்தமமான முத்தான 3 பாட்டுகள். ஆச்சாரியர்கள்லேயே நாயிகா பாவத்தில் பெருமாள் அனுபவித்தவர் தேசிகன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஆழ்வார்கள்ல நிறைய பேர் அனுபவிச்சிருக்கார், நம்மாழ்வார், கலியன், குலசேகராழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் கேட்கவே வேண்டாம், இவர்கள்லாம் அனுபவிச்சிருக்கா நாயிகா பாவத்தில். நாயகியாக மாறி பாசனங்கள் பாடியிருக்கார். ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படி பாடினா யாருமே கிடையாது. ஆனால் சுவாமி தேசிகன் மாத்திரம் தேவநாதன் விஷயத்தில் மாத்திரம் ரொம்ப அழகான முத்தான அழகான 3 பாட்டு
பற்பிலமந்த செய்யால் படிகாட்டிய பண்புடை எம் விற்புருவக் கொடிக்கு ஓர் விளங்காமையல் பெற்றனமே. அப்படி இது மூணாவது பாட்டு. முதல் பாட்டு, ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்த மறந்தா கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பணியா வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்ளி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கு இதுதாம் என் கொலென்று பயிலுவமே அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆர்க்கும் கருணை பொழிவான், எல்லாருக்குமே கருணையை கொடுக்கறதுக்காக ஒரு மேகம் ஒண்ணு, ஊர் முழுக்க மழை பெய்யணுங்கிறதுக்காக மேகம் எப்படி மழை பெய்யுமோ அந்த மாதிரி எல்லாருக்கும் கருணை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மேகம் வந்திருக்கு, அதுதான் தேவநாதன். அந்த மேகத்தை பார்த்து ஒரு மயில் நர்த்தனம் ஆடிருக்கு, சந்தோஷப்பட்டு இருக்கு அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற. கார்கொண்டலை கண்ட காதல் புனமயில் அப்படின்னு, புனமயிலேன்னு ஆண்டாள் சொன்னார் இல்லையா, புனமயிலே போதராயின்னு, அந்த புனமயில் நான் தாங்கிறார் ரிஷி. கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்டினியா வேர்க்கும் வீழ்க்கும் விழுமுகிற்கும் வெள்கி வெகுயிர்க்கும், அந்த புனமையில் நர்த்தன மாதிரி என்னென்ன பாவங்கள்லாம் காமிக்கும் அப்படின்னு சொல்றார். பார்க்கின்றவர்க்கு இது நாம் என்கொள், இதை பார்க்கிறவாலாம் இது என்னது, இது என்னதுன்னு ஆச்சரியப்படுறாளாம். தேவநாதனை சேவிக்கும் போது இந்த மயில் நர்த்தனம் ஆடுறது, இந்த மயிலுக்கு வேர்க்கிறது, இதுக்கு விதி விதிர்க்கிறது, இதுக்கு வெட்கப்படுறது, இந்த பாவத்தை எல்லாம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டுருக்காரு. ஏன்னா தேவநாதனை சேவிக்கும் போது ஏசின் இருக்கிற நிலைமையை பார்த்து ஒரு பேர் ஆச்சரியப்படுறாளாம். ஏன்னா இவருக்கு வேர்க்கிறது, இவர் நர்த்தனம் ஆடின்னு இருக்கார், நாயிகா பாவத்தில் இருக்க அப்படின்னா வெற்புடரோதொன்றி ஐந்தையில் வெவ்வின தீர்மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டருள் வேண்டி நிற்கா பற்பிலமர்ந்த செய்யாள். பற்பிலமர்ந்த செய்யாள் பிரச்சிக்கு பேர், இந்த பிராட்டி மாதிரி இருக்காராம் இவர். மூணு பாட்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். எம்பெருமான் திருவடியில் கைங்கரிய மரணம் அப்படிங்கிறத பிரார்த்திக்கக்கூடிய நாயகி இவர் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு காதா சரம் மும்மணி கோவை, அதை அருளை செய்தவர் ஸ்ரீமத் திரிமணி சம்ப்ரோத, திரிமணி மூன்று மணியால் சம்ப்ரோத கோர்க்கப்பட்ட காதா சரம் பாட்டு மாலை பாமாலையை அருளை செய்வார் அப்படின்னு அர்த்தம். இதுல ஸ்ரீமத் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்துல இருக்கு, ஸ்ரீமத்னா பிராட்டியோடு கூடிய எம்பெருமான். இல்ல இந்த பாசுரத்துக்கு ஸ்ரீ இருக்கு, ஸ்ரீ இருக்குன்னா நாயிகா பாவம் இருக்கப்படுகிறது, ஸ்ரீ இருக்குன்னு அர்த்தம். ஏண்டா பிராட்டியோடு கூடிய பெருமான் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா இதுல முதல் பாட்டே பிராட்டியை பத்தி தான். இந்த மும்மணி கோவில முதல் பாட்டு தாயார் லக்ஷ்மி பிராட்டியார் பத்தி, நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவேன் வரும் அருள் தரும் அடிய வடுபால் கையை வைத்து அருள் தர நின்ற தெய்வ நாயகா நின் அருளன்னும் சீரோர் அறிவையானதன சகய மக்கோர் இன்வழி விளக்கின்னு வரும். அதில் நின்று வேண்டுரை கேட்டு வீண்டிவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் வாண்டிட முயன்று அன்னடி சேர்ந்த தமருணை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் திருவே. பெருமாளோட கூட பிராட்டி இருக்கிற அப்படின்னால்தான் நம்ம நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு பெருமாளை கேட்க வைக்கிறார் அப்படின்னு வரும். அதுல ஸ்ரீஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்கிறவர்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கேட்க வைக்கிறவர்னு அர்த்தம். நம்ம நம்ம சொல்றத கேட்கிறாராம், பெருமாள் கிட்ட அது சொல்றாராம், பெருமாளை கேட்க வைக்கிறாராம். அப்படி ஸ்ரீமத் பிராட்டியோடு கூடிய பெருமாளை பத்தி நாயிகா பாவத்தில் அருளி செய்த திருமணி சம்ப்ரோத காதாசர விதாயகா உம்மணி கோவை அருளி செய்தவர். அடுத்து அஞ்சு திருநாமம், கிருத கந்துக காத குபேராட்சி கீதி காரகா குதிகா கீதி கிருத டோலா காதா கிருதி விசாரத உபாலம்பா குய ஸ்ரீமத் காதா கிருதி விசக்ஷணா. இந்த அஞ்சு பிரபந்தம் பண்ணியிருக்காரு, இந்த அஞ்சுமே இப்போ கிடைக்கல, அஞ்சும் போயிருக்கு காணாத போயிருக்கு. பந்து கழல் அம்மானை ஊசல் ஏசல் அஞ்சுக்கு பெயர், இந்த அஞ்சு அஞ்சு இப்படி அஞ்சு பாடி பாடி இருக்குன்னு தேசிகனே சொல்றாரு, அதனால நமக்கு தெரியுது. பந்து கடலம்மானை ஊசலேசல் பரவனமணி மாலை இவையும் சொன்னேன் அப்படிங்கிற, இத நான் சொன்னேங்கிற பந்து, இது எல்லாமே நாயிகா பாவத்தை அருளி செய்த பாட்டு தான் மொத்தமுமே. பந்து அப்படின்னா பெண்கள் எல்லாம் பந்து விளையாடும் போது மாத்தி மாத்தி ரெண்டு பந்தோ மூணு பந்தோ வச்சு போட்டு போட்டு விளையாடும் போது பாடுற பாட்டுக்கு பந்துன்னு பேர். கடல் அப்படின்னா
குபேராட்சின்னு ஒரு காய் இருக்கு, ஒரு சின்ன கொட்டை ஒண்ணு இருக்கு, அதை வச்சிருந்து விளையாடும் போது பாடுவது. அம்மானை அப்படின்னா கோலாட்டம் மாதிரி இல்ல, கைத்தட்டி ஆடிந்தே பாடுவது. ஊசல் அப்படின்னா ஊஞ்சல் பாட்டு. ஏசல் அப்படின்னா ஏசி பாடுறது. இகழ்ந்து வேடிக்கை ஒருத்தரை பரிகாசம் பண்ணி பாடுறதுக்கு ஏசல்னு பெயர். இந்த மாதிரி அஞ்சு விதமான பிரபந்தங்கள் தமிழ்ல சில பிரசித்தம். ஊசல்லாம் பிரசித்தம், ராமானுஜர் ஊசல் அதெல்லாம் இருக்கு இப்போ. ஆனா பந்து கடை அம்மானே இருக்கு, ஊசல் இருக்கு. பந்து கடலாம் இப்ப சரியா கிடைக்கிறது கிடையாது. இந்த பிரபந்தம், இந்த பிரபந்தம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, அந்த மாதிரி எந்த வகை பிரபந்தம் அதுவே கூட கிடைக்கிறது இல்லை. இப்போ பந்து எப்படி இருக்கும், கடல் எப்படி இருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு. நம்மளுடைய தௌர்பாகியத்தினால எதுவுமே கிடைக்கல. இந்த அஞ்சுமே தேவநாதன் விஷயமானது, அதனால இந்த அஞ்சையும் சொல்றதுக்காக அஞ்சு திருநாமம். உபாலம்பாகுய ஸ்ரீமத் காதாகிருதி விசக்ஷணான்னு சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த ஏசல்ல கூட பிராட்டியை பத்தி இருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா பிராட்டி பிரிவான ஏசரதா இருக்கும், பெருமாள் பிராட்டி ஏசரதா இருக்கும், அதெல்லாம் வேடிக்கைக்காக சொன்ன வார்த்தைகளா இருக்கும் தோன்று. நவரத்னஸ்ரக் விதாதா. அடுத்தது நவரத்னஸ்ரக் அப்படின்னா நவமணி மாலை. நவரத்னங்கள் அப்படின்னு பிரசித்தம். இப்போ ஒன்பது விதமான ரத்னம், வைரம் வைடூரியம் கோமேதகம் அப்படின்னு ஒன்பது விதமான ரத்னம் இருக்கு. அந்த மாதிரி ஒன்பது விதமான ரத்னத்தை சேர்த்து வச்சு நவரத்ன மாலா ஒன்று பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு தேசிகனுக்கு ஆசை. ஆனால் இவர் ரத்னத்துக்கு எங்கே போவார், இவரே ரொம்ப உஞ்சவர்த்தி இருக்கக்கூடியவர். ரத்னம் கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லக்கூடியவர், ரத்னத்தை தள்ளக்கூடியவர். ஆனால் பெருமாளுக்கு மாத்திரம் நவரத்னம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆசை. எங்கேயாவது வசூல் பண்ணி அப்படி இப்படி சமர்ப்பிக்கலாம்னு அதுவும் அவருக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணார்னா பாசுரங்களே பண்ணாராம். ஒன்பது பாசுரம், ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி கிடையாது. முதல் பாசனம் வேறு மாதிரி, ரெண்டாவது பாசனம் வேறு மாதிரி. எப்படி ஒன்பது ரத்னங்களும் வேறு வேறு விதமாக இருக்கோ, என்ன மரகதம்னா பச்சையாக இருக்கும், வைரம்னா வெள்ளையாக இருக்கும், சிலது சிவப்பாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வச்சு ரங்கநாதனுக்கு கவசம் பண்ணியிருக்காள். ரத்னாங்கின்ற ரத்னாங்கியில் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலரில் மின்னும். வைகுண்ட ஏகாசினி பெருமாள் சாட்டிப்பார், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வெளிச்சத்தில் பல பல பலர் மின்னுவார். ஒன்று சிவப்பாக மின்னும், ஒன்று பச்சையாக மின்னும், ஒன்று வெள்ளையாக மின்னும், ஒன்று கருப்பாக மின்னும், எல்லாம் அழகாக இருக்கும். தேசிகன் பார்த்தார் ஒன்பது விதமான பாட்டு, அந்த ஒன்பது விதமான பாட்டையும் சேர்த்து வச்சு நவரத்ன மாலை. நவரத்ன மாலைன்னு பேர், நவமணி மாலைன்னு பேர். அதை தேவநாதனுக்கு சமர்ப்பிச்சாராம். அதனால நவரத்ன ஸ்ரக் விதாதா. ஆக இப்படியாக ஒன்பது பிரபந்தங்கள் திருவேந்திபுரத்தில் அருள் செய்தான். இப்போ தேவநாதனுக்கு ரொம்ப திருப்தி. இவரை எதுக்காக திருப்பி கூட்டுன்னு வந்தோமோ அதை ஆச்சு. இப்போ முத முதல்ல ஹைகீரனை பாடிட்டு இவரை தான் பாடியிருக்க. அதனால்தான் முந்தை மறை மொய்ய வழி மொழினி என்ற முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே அப்படின்னு முடிக்கிற கடைசியில் பெருமாளே என்னை கூட்டு வந்து ஸ்தோத்திரம் பண்ண வச்சார். அதனால இந்த ஸ்தோத்திரத்தினால யாருக்கு என்ன பலன், பொதுவாக ஸ்தோத்திரம் பண்ணா யாருக்கு என்ன பலன் சொல்லணுமோ இல்லையோ, தேசியம் சொல்ல யாருக்கு பலன் இருக்கட்டும், நான் பலன் பெற்றேங்கிற, நான் பலன் அடைஞ்சேன். ஏன்னா பெருமாள் வந்து என்னை கூட்டுன்னு வந்து பண்ண வச்சபடினால பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. இந்த ஸ்தோத்திரம் மூலம் பெருமாளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு அருளி செய்கிறார். இப்படியாக தேவநாதனுடைய மங்களாசாசனம் நல்லா நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திருவேந்திபுரத்திலே இருக்க வேண்டி இருந்தது, அங்கேயே ஏழி இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து போறேன்னு அடுத்த சரித்திரம் வரப்போது. ஸ்ரீ தேவநாதன் சந்நிதியில் தேசிகனுடைய வைபவம் அப்படிங்கிறது அநேகம் நிறையா உண்டு. இன்றைக்கும் தேசிகன் அப்படின்னு சொல்லச்சியே அவதார ஸ்தலமான தூப்புல் ஞாபகம் வரும். ரெண்டாவது திருவேந்திபுரம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அங்கே தான் தேசிகனுக்கு விசேஷமான உற்சவங்கள் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. பெருமாளை காட்டிலும் ஒருபடி மேலே தேசிகன் அங்கே இருக்கார் அந்த ஊரில். இன்றைக்கும் இன்றைக்கும் மனம் சேவிக்கலாம், பெருமாள் கூட கீழே தான் இருக்கார், ஆனால் தேசிகன் மேலே இருப்பார். பெருமாள் உற்சவம் கூட சாதாரணமாக தான் நடக்கும், ஆனால் தேசிய உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இப்போ வரப்போகிற உற்சவம் அதனால இவருடைய தேவநாத அனுபவம் அப்படின்னா அதுவே நிறைய விசேஷமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவநாயக பஞ்சாசத்தையும் இன்னும் மும்மணிக்கோவை இதில் நாயிகா பாவ அனுபவம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சுருக்கி இவர் இப்போ சகசநாமத்தில் அருளி செய்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீ அடுத்த விஷயங்கள் 67வது திருநாமத்திலிருந்து பிறகு பார்க்கலாம். நாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.